जय जय शंकर हर हर शंकर தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி. ஆரம்பத்திலிருந்தே அத்வைத நினைப்பு, முடிவான லட்சியத்திலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் சித்தம் விலகும். கெடுதலுக்கு கஷ்டத்துக்கு ஆளாகாமல் எப்படி தப்புவது என்றால், இதற்காகத்தான் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாழியாவது தினமும் அத்வைதத்தை பற்றிய நினைப்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பது. அந்த கொஞ்சம் நாழி 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அனுபவபூர்வமாக வராவிட்டாலும் கூட வலுக்கட்டாயமாக இப்படி நினைக்கணும். எத்தனை நல்ல காரியமானாலும் உத்தமமான சமூக சேவையானாலும் பகவானே பிரத்யட்சமாகி கருணையை கொட்டுகிறான் என்றாலும் கூட இதெல்லாமும் ஆத்மா இல்லை, ஆத்மா அனுபவம் இல்லை, சாட்சுவதமான சத்தியம் இல்லை, நிரந்தரமான சௌக்கியம் இல்லை, இதெல்லாமும் மாயைதான். இவற்றில் எதிலே நாம் ஊறி போய்விட்டாலும் சத்தியத்தை சாட்சுவதமாக அனுபவித்து கொண்டு ஆனந்தமாயிருப்பதென்பதில்லை. இது எதுவுமே தொடாத அகண்ட சாந்தமாக ஆகாசம் மாதிரி உள்ள ஆத்மாதான் நாம் என்று நினைக்க வேண்டும். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவ்வளவு முடியாவிட்டால் கூட 1 நிமிஷம் 1/2 நிமிஷமாவது நாம் எதுவும் என்னவும் பண்ணாத வஸ்து. நம்மை எதுவும் என்னவும் பண்ண முடியாது என்று ராஜாவாக உட்கார்ந்திருக்க வேண்டும். நாம் எதுவும் பண்ணாத வஸ்து என்று நினைக்கிற போதே மனசிலே ஒரு மூளை எதையாவது நினைக்க பண்ணி கொண்டுதான் இருக்கும். நம்மை எதுவும் என்னவும் பண்ண முடியாது என்கிற போதே ஒரு கொசு கடித்தால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இருக்கும். ஆனால் இப்படி நாம் எதையாவது பண்ணி கொண்டு நம்மை வெளி வஸ்துகளும் ஏதாவது பண்ணி பாதித்து கொண்டும் இருந்தாலும் கூட பண்ணுகிற பாதிப்பு பண்ணப்படுகிற நாம் என்பது நிஜ நாம் இல்லவே இல்லை, இது மாயைதான் என்று திரும்ப திரும்ப சில நிமிஷங்கள் மனசிலே நன்றாக ஏற்றிக்கொள்ள வேண்டும். மனசினாலே ஆத்மாவை பற்றி நினைப்பது என்கிற இந்த நிலையிலே மனசு இருக்கத்தான் செய்கிறது, நினைக்கத்தான் செய்கிறது. ஆத்மாவாக இல்லாமல் ஆத்மாவை பற்றி என்பதாக துவைதமாகத்தான் வேலை செய்கிறது. ஆனால் கூட இப்படி ஒரு ஆரம்பம் பண்ணினால்தான் இன்ச் இன்ச்சாகவாவது அத்வைதத்துக்கு போக முடியும். ரொம்பவும் துவைதத்தில் ஆழ்த்துகிறவை அத்வைதத்துக்கு அழைத்து கொண்டு போகிறவை என்று துவைதத்திலேயே 2 வகையானவை இருப்பதில் ஆத்ம சிந்தனை என்பது 2வது வகையாகும். சிந்தனை இல்லாமல் போனால்தான் ஆத்மா, ஆகையால் ஆத்ம சிந்தனை என்பதும் துவைதம்தான். மனசினாலே கட்டினதுதான் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனாலும் இது ஆத்மாவுக்கு கொண்டு போய் சேர்க்கதும் என்பதை பற்றி கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.